இந்த சம்மருக்கு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு ஜூஸ், ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு கூலர் ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க்குங்க, நல்ல ஒரு கூலரான ட்ரிங்க், இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்கு, சோத்துக்கு தாலையில் எப்படி ஒரு கூலர் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இந்த சைஸ் கத்தாழை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்துட்டு ஒன்று வரும், அது பாய்சன். அது வந்துட்டு நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. ஃபுல்லாக கழுவிட்டு மேலே உள்ள, அதாவது பின்னாடி அடிப்பாகத்தில் உள்ள, முன்னால் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை விட்டுடுங்க. சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் திருப்பிக்கோங்க. ஏன்னா இது குழியாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. அந்த அவுட்டர் அந்த சதையை வந்துட்டு நம்மளால் கட் பண்ண முடியாது தோலை. ஸோ இப்படி பின்னால் திருப்பிட்டு நம்ம அந்த தோலை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்துட்டு ஈவனாக இருக்கும், அதனால் நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க பேக் சைடு மட்டும். ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்கூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பூனை வச்சு நீங்கள் ஸ்கூப் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸோ க்ளீனாக எல்லாத்தையும் அழுத்தி ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்பேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மீதி வருது இல்லையா, ஸோ இந்த மீதி வர இதை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது கூட வந்துட்டு கரெக்டாக ஒரு 6-7 டியூஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ நல்லா அரைச்சிடலாம், நல்லா அரைப்படணும். அரைப்பட்டதுக்கப்புறமா அப்படியே குடிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் வடிகட்டி கூட நீங்கள் குடிக்கலாம். வடிகட்டினா அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ மறுபடியும் அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டே குடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு சோத்துக்கத்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச். பாய்.